வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினான ஹெல்த் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சர்வீஸோட தமிழ் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லிமேட் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவாக குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இது வரைக்கும் யார் பார்க்கல அப்புறம் பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஓகே அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துதல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் இந்த ஓமை வந்து விளக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒற்றுமை இன்மை அதுதான் அதாவது இந்த நெல்லிக்காய் மூட்டையை நீங்கள் கொட்டினீங்கன்னு வச்சுங்களேன் அந்த நெல்லிக்காய் என்ன ஆகும் அப்படின்னா நாலா திசைகளையுமே செதறும் இது பார்த்திங்க அப்படின்னா ஒற்றுமை இன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்ந்தெழுதுதல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி எதிர்பாரா நிகழ்வு அதுதான் அதாவது பார்த்திங்க அப்படின்னா கிணறு போது பூதம் கிளம்புச்சு அப்படின்னா நம்ம ஒரு சேலை நினச்சி பண்ணால் அது ஒன்றுவா மாறுது இந்த மாதிரி எதிர்பாரா நிகழ்வுக்கு இந்த ஓமையை பயன்படுத்துவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் விடை வகைகள் இது செய்வாயா என்று வினைவிய போது நீயே செய் நீயே செய் அப்படின்னு கூறுறது என்ன அப்படின்னா என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஏவல் விடை ஏவல் விடை அப்படின்னா என்னன்னா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை இது செய்வாயா அப்படின்னா நான் செய்ய மாட்டேன் நீயே செய் அப்படிங்கிறது தான் ஏவல் விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை அப்படின்னா ஆப்ஷன் பி இனமொழி விடை ஓகேங்களா இனமொழி விடைனா என்ன அப்படின்னா வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறுறது தான் என்னவாங்க அப்படின்னா இனமொழி விடை அப்படிம்பாங்க இந்த கதை கவிதை கட்டுரை உரைநடை செய்யுள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே இனத்தை சேர்ந்தது தான் ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு செய்யுள் எழுத தெரியும் அப்படிங்கிற அதுக்கு இனமான இன்னொரு விடையை கூறுறதுனால இது இனமொழி விடை ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது எவ்வகை விடை அப்படின்னா ஆப்ஷன் டி உருவது கூறல் விடை அதுதான் அதாவது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேரப்போவதை கூறுவது தான் என்ன அப்படின்னா உருவது கூறல் விடை நீ சாப்பிட்லையா அப்படிங்கிறப்ப நான் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா வயிறு வலிக்கும் அப்படின்னு இனி நே போகிறத சொல்கிறது தான் உருவது கூறல் விடை ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னா நமக்கு எதற்காக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா தமிழ் ஓல்டு புக்கில் இருந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த பத்து டு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது உங்களால் அதிலேருந்து முழு மதிப்பெண்கள் எடுத்துட முடியும் என்ன ரீசன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படியே கேட்பாங்க ஆப்ஷன் முதற்கொண்டு மாத்தாம ப்ளஸ் வந்து ஓவராலாக வந்து நீங்கள் தம் ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குற மூலியமாக தமிழில் வந்து நல்லாவே ஸ்டென்த் ஆவீங்க எந்தெந்த ஏரியாக்கள் கொஷின்ஸ் கேட்குறாங்க அது எந்தெந்த மாதிரி கேட்குறாங்க எந்தெந்த ஏரியாக்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலையும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க இதில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன அப்படிங்கிறதா ஒருமை பன்மையை பொறுத்து நீங்கள் சின்ன கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க ஆடு அப்படிங்கிறது ஒரே ஒரு ஒருமை ஓகேங்களா ஒரே ஒரு தான் ஆடும்பாங்க ஆடு அது வந்து மெய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒருமை வந்துச்சுன்னா தூ வரும் இதே ஆடுகள் அப்படின்னு வச்சுன்னா பல ஆடுகள் அது என்ன ஆகும் அப்படின்னா மெய்ந்தன அப்படின்னு வரும் ஓகேங்களா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இதிலருந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துட முடியும் அதாவது ஒருமையாக இருந்தால் தூ வரும் பன்மையாக இருந்தால் ந வரும் ஓகேங்களா இங்கே பாருங்க உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன அப்படிங்கிறது கல் வருது அதற்குண்டான இந்த அதாவது பன்மை வருது அதற்கான பன்மை விகுதியை கொண்டே முடியுது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் அப்படிங்கிறதா ஓகேங்களா இந்த அவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பலர்பால் ஓகேங்களா அந்த பலர்பால் எதை கொண்டு முடியுது அப்படின்னா பலர்பாலை கொண்டே முடியுது அவர் இறங்கினார் அப்படின்னு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுதான் சரி ஓகேங்களா மற்ற மூன்றுமே அதன்படி வரலை ஓகேங்களா அவர் அப்படிங்கிறது பலர்பால் உங்கள் பாருங்கள் ஆண் அப்படின்னு வருது ஓகேங்களா ஆண் பால்ல வந்து முடியுது அவர் அப்படிங்கிறது பலர்பால் இறங்கினார்கள் அப்படின்னு பன்மையில் முடியுது அவர் அப்படிங்கிறது இறங்கியது அப்படிங்கனா அக்ரீனியில் முடியுது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு ஓகே இதில் சரியான தொடர் எது அப்படின்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கிறது தான் சரியான தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது இதில் சரியான தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படிங்கிறது சரியான தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக சொல்லும் பொருளும் பொருத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மூணு ஒன்று நாலு ரெண்டு தான் இதற்கான ஆன்சர் கோட்டி அப்படின்னா மன்றம் புலம் அப்படின்னா பொன் வேதிகை அப்படின்னா திண்ணை தாமம்னா மாலை ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஒரு மரம் தெரிகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஓரை வந்து நம்ம ஈஸியா ஒரு ஷார்ட் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா ஓர் அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னா உயிரெழுத்துல வரும் ஓகேங்களா இங்கே இரு வருது இங்கேயே இரு வருது அது மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க ஓர் உயிர் எழுத்து அப்படின்னு வச்சுக்கோங்க அதே வந்து ஒரு அப்படிங்கிறது ஆப்போசிட் ஓகேங்களா உயிர்மை எழுத்து அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க மறக்கவே மறக்காது இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் கேட்பாங்க ஓகேங்களா ஓகே இங்கே பாருங்கள் இந்த மாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உயிர்மை எழுத்து அதனால் ஒரு அப்படின்னு வருது இது சரிதான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று அதை தலையாயது என்றும் கூறலாம் நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமென்றால் இ நாம் எங்கு செல்ல வேண்டும் தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ தமிழ் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் பிறர் கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேர் பெற்றிருக்கிறீர்கள் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யார் அப்புடின்னா திருவிகா அவர்கள்தான் ஓகே இந்த திருவிகாவை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இவர் பிறந்தது எப்போ அப்படின்னா பதினெட்டு எண்பத்தி மூணு இறப்பு வந்து பதின பத்தொம்போது ஐம்பத்தி மூணு தேசபக்தன் நவசக்தி இந்த இதழ்களோட ஆசிரியராகவும் அதாவது திருவிகா அவர்கள் இருந்திருக்காங்க ஓகே அதாவது இவர் வந்து தொடக்கத்தில் கல்வி யார்கிட்ட பெற்றார் அப்படின்னா தந்தை அவர்களிடம் கல்வி கற்றாரு அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இவர் யார்கிட்ட படித்தார் திருவிக்கா அவர்கள் நா கதிரை வேல் அப்படிங்கிறவர்கிட்ட இவர் வந்து தமிழ் படித்தார் ஓகேங்களா ஓகே இதெல்லாம் நோட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவர் தமிழோடு சைவம் நூலையும் யாரிடம் கற்றாரு அப்படின்னா மயிலை தனிக்காச்சலம் அப்படிங்கிறவர்கிட்ட தமிழோடு நூல்களையும் இவர் கற்றார் ஓகே இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா தமிழ் தென்றல் அப்படிங்கிறது தான் இவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு பட்டம் ஓகேங்களா தமிழ் தென்றல் அப்படின்னு போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா திருவிக்கா அவர்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் காவிய இன்பம் டேஸிற்கு உரியது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி வாழ்விற்கு உரியது காவியம் இன்பம் அப்படிங்கிறது வாழ்விற்கு உரியது நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது அப்படின்னா நமக்கு தெரியும் ஆப்ஷன் டி தமிழில் தான் வந்து பாட்டின்பம் இன்பம் காணப்படுகிறது ஓகே தேர்ட்டி நைன் கொஸ்டின் அதாவது தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி இன்பம் அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்து ஃபார்ட்டி கொஸ்டின் இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சொல்லால் சொல்ல இயலாது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறர்கரிய இன்ப நாடு என இங்கு குறிக்கப்படும் நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் டி தமிழ்நாடு தான் பிறர்கரிய இன்ப நாடு அப்படின்னு குறிக்கப்படுது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பசி இன்றி இதை பிரித்து எழுதுக அப்படிங்கிறது எழுதுறது அப்போ எப்படி வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி பசி கூட்டல் இன்றி அப்படிங்கிறதா வரும் ஓகே இந்த பசி இன்றி எப்படி இந்த பசி இன்றியாக மாறுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற அந்த ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எகரம் மை தோன்றும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் பசின்னு வருதுங்களா இந்த இச்சு கூட்டல் சி ஓகேங்களா இந்த இகரம் வந்துச்சு அப்புடின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எகரம் தோன்றும் ஓகேங்களா நிலைமொழியில் வழி வந்துச்சு அப்புடின்னா எகரம் தோன்றும் ஓகே அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ அப்படிங்கிறத சேர்ந்துச்சப்படனா என்ன ஆகும் அப்படின்னா இ அப்படின்னு மாறும் ஓகேங்களா இது வந்ததுமே என்ன ஆகும் அப்படின்னா பசி இன்றி அப்படின்னு வந்து மாறும் ஓகேங்களா இஇ ஐவலி எவ்வும் அப்படிங்கிற அந்த விதிப்படி நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதுக நிலவு கூட்டல் என்று இதை சேர்த்து எழுதுறோம் அப்புடின்னா ஆப்ஷன் பி நிலவென்று அப்படிங்கிறதா வரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த விதிப்படி உயிர் உ உயிரெழுத்தும் எழுத்தும் சேர்ந்து என்ன ஆகும்னா உயிர் மெய் மெய்யெழுத்தா மாறும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதுக புலி கூட்டல் சோறு அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி புலிச்சோறு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அதாவது இதில் என்ன ஒரு ரூல் அப்படின்னா இந்த புளி அப்படிங்கிற அந்த ஒரு சுவைப்பேர் வந்துச்சு அப்புடின்னா வல்லினம் எழுத்து மட்டுமின்றி மெல்லின எழுத்து மிகும் அதன் அடிப்படையில் சோறு அப்படிங்கிறது புளிஞ்சோறு அப்படின்னு வருது ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பிரித்து எழுதுக புளியங்கன்று இதை சரியான முறைப்படி பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் பி புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று அப்படின்னு வந்து நம்ம பிரித்து எழுதுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக ஓகே இதில் ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுறது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன அப்படிங்கிறது தான் ஓகேங்களா நெற்கதிர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது பன்மை ஓகேங்களா கதிர்னால் ஒருமை கதிர்கள் அப்படின்னா பன்மை ஓகேங்களா அந்த பன்மை வந்து என்ன ஆகுது உதிர்ந்தன அப்படிங்கிற பன்மையை கொண்டே முடியுது ஒருமை வந்து ஒருமை கொண்டு முடிஞ்சா அது கரெக்டு ஓகே இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆல்ரெடி அதாவது ஆடு மேய்ந்தது அப்படின்னு வரும் ஓகேங்களா அதாவது தூ அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும் ஒருமையில் இதே வந்து ஆடுகள் அப்படின்னு பன்மை வந்துச்சு அப்படின்னா அது எதாக முடியும் அப்படின்னா மெய்ந்தன அப்படின்னு வந்து முடியும் ஓகேங்களா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் உங்களால் அந்த ஒருமை பன்மையை நீக்கி எழுத கேட்டாங்கன்னா நீங்கள் போற்ற முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் கூற்று காரணம் சரியாக தவறா கூற்று வேங்கை என்பது பொது மொழி ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிதான் ஓகேங்களா ஓகே அடுத்து காரணம் தனி மொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொது மொழி எனப்படும் அப்படிங்கிறதும் சரிதான் ஓகே அதாவது வேங்கை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை நீங்க அப்படியே வச்சுக்கிங்களே என்ன அப்படின்னா வேங்கை அப்படிங்கிற அந்த ஒரு மரத்தை குறிக்கும் இதே நீங்கள் பிரிச்சுடுதுங்க வேம் கூட்டல் கை அப்படின்னு பிரிச்சுடுதுங்க இந்த வேம் கூட்டல் கை அப்படிங்கிறது என்ன பொருளை தரும் அப்படின்னா வேகின்ற கை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும் ஓகேங்களா சேர்த்தி ஒரு பொருளையும் பிரிச்சா ஒரு பொருளையும் தந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று சரியா தவறா கூற்று ஒன்று ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் அதுதான் ஓகேங்களா ஓகே அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி கூற்று இரண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு முதல் பொது நூலகம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவண் தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து கூற்று மூணு உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரான் நூலகம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகேங்களா ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தேசிய நூலக நாள் எது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓகே இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்தவர் அவர்தான் அப்படிங்கிறது ஓகே இந்த அவர் அப்படிங்கிறது பலர்பால் அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா வந்தவர் அப்படிங்கிறது பலர்பால் ஓகேங்களா இந்த பலர்பால் சேமா இருக்கிறதுனால இதுதான் சரியாக உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழகுகள் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அம்மை முதலிய அழகுகள் எட்டினையும் பெற்றுள்ளாய் அப்படிங்கிறது தான் அதாவது தமிழ் விடு தூது பாடலில் வரும் அதாவது அதாவது தமிழை வந்து சிறப்பிச்சு சொல்லியிருப்பாங்க அம்மை அந்த மாதிரியான முதலிய அழகு எட்டுகள் பெற்றுள்ளாய் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஓகே அதை தான் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஓகே நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ